கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவின் அருள் தியானத்தில் இணைந்திருக்கும் உங்கள் எல்லோரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் கெட்டிங் சைட், பார்வை பெறுவதற்கான அனுபவம் என்ற தலைப்பிலே நாம் தியானிக்கப் போகிறோம். அதை தியானிப்பதற்காக நாம் எடுத்துக்கொள்கின்ற வேதாகம பகுதி மார்க்கு நற்செய்தி நூல் 8:22-26. திருமறை உள்ளவர்கள் எல்லோரும் அதை தயவு செய்து எடுத்துக்கொள்வோம். மார்க்கு நற்செய்தி நூல் 8:22-26. பொது மொழிபெயர்ப்பிலே புதிய ஏற்பாட்டிலே 79வது பக்கம். அவர்கள் பெத்சாயிதா வந்தடைந்தார்கள். அப்பொழுது சிலர் பார்வையற்ற ஒருவரை இயேசுவிடம் கொண்டு வந்து அவரை தொடும்படி வேண்டினர். அவர் பார்வையற்றவரது கையை பிடித்து ஊருக்கு வெளியே அழைத்து சென்றார். அவருடைய விழிகளில் உமிழ்ந்து கைகளை அவர் மேல் வைத்து ஏதாவது தெரிகிறதா என்று கேட்டார். அவர் நிமிர்ந்து பார்த்து, மனிதரை பார்க்கிறேன், அவர்கள் மரங்களைப் போல தோன்றுகிறார்கள், ஆனால் நடக்கிறார்கள் என்று சொன்னார். இயேசு மீண்டும் தம் கைகளை அவருடைய கண்களின் மீது வைத்தார். அப்போது அவர் நலமடைந்து முழு பார்வை பெற்று அனைத்தையும் தெளிவாக கண்டார். இயேசு அவரிடம், ஊரில் நுழைய வேண்டாம் என்று கூறி அவரை அவருடைய வீட்டுக்கு அனுப்பிவிட்டார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஸோ இந்த பகுதியில் இருந்து இந்த பார்வையற்றவர் எவ்வாறு பார்வை பெற்றார், பார்வை பெறுவதனுடைய அனுபவம் என்ன என்பதை இதிலிருந்து நாம் ஒவ்வொன்றாக சுருக்கமாக பார்த்து நாம் ஜெபிக்கலாம். முதலாவது பாருங்கள், மார்க்கு நற்செய்தி நூல் வாசிக்கப்பட்ட பகுதியிலே 8:22-23 பாருங்கள். அவர்கள் பெத்சாயிதா வந்தடைந்தார்கள். அப்பொழுது சிலர் பார்வையற்ற ஒருவரை இயேசுவிடம் கொண்டு வந்து அவரை தொடும்படி வேண்டினர். அவர் பார்வையற்றவரது கையை பிடித்து ஊருக்கு வெளியே அழைத்து சென்றார். இது முதல் பகுதி. ஒரு சிலர் பார்வையற்ற ஒருவரை இயேசுவிடம் கொண்டு வந்து இவரை குணமாக்கும், இவரை தொடும் என்று கேட்டார்கள். அப்பொழுது இயேசு என்ன செய்தாராம் பாருங்கள், அவரை அப்படியே உடனே தொட்டு குணமாக்கவில்லை. அவர் என்ன செய்தாராம், அவருடைய கையை பிடித்து ஊருக்கு வெளியே கொண்டு போகிறார் என்று நாம் வாசிக்கிறோம். ஸோ இது முதல் பகுதி. அவர்கள் நினைத்திருப்பார்கள், இயேசுவிடத்திலே கொண்டு வந்த உடனே அவர் கரங்களை வைத்து குணமாக்கி விடுவார் என்றால், இது போன்ற சம்பவங்களை முதலிலே கேள்விப்பட்டபடியால் தான் இப்பொழுது கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் இயேசு என்ன செய்கிறார் என்றால், அவருடைய கையை பிடித்து வெளியே கூட்டி கொண்டு போகிறாராம். இது முதல் அனுபவம். அதனால முதல்ல நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், அவர் பார்வையற்றவரது கையை பிடித்து என்று நாம் வாசிக்கிறோம். எல்லாரும் சொல்லுவோமா, அவர் பார்வையற்றவரது கையை பிடித்து. இது அவருடைய முதல் அனுபவமாகும். இந்த பார்வையற்றவரை இயேசுவிடத்திலே கொண்டு வந்த பொழுது இயேசு என்ன செய்கிறார் பாருங்கள், முதலிலே அவருடைய கரங்களை பிடித்து ஊருக்கு வெளியே கொண்டு போகிறார். ஏனென்றால் பார்வையற்றவரால் பார்க்க முடியாது. இயேசு எனக்கு பின்னே வா என்று சொல்லியிருந்தால் அந்த மனிதரால் இயேசுவை பின்பற்ற முடியாது. ஏனென்றால் அவர் பார்வையற்றவராக இருக்கிறார். யாராவது ஒருவர் அவரை பிடித்து கொண்டு போயிருக்க வேண்டும். அதனால் இயேசு என்ன செய்கிறார் என்றால், என்னிடத்திலே வந்தவர் என் பின்னாலே வரட்டும்,
அதற்கு இயேசுவே அவருடைய கரங்களை பிடித்து கூட்டி கொண்டு போகிற முதல் அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். இதிலே அன்பானவர்களே, நானும் நீங்களும் முக்கியமாக இதிலே அனுபவித்து கொண்டிருக்கிறோம் அல்லது அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, எப்பொழுது ஒருவர் இயேசுவிடத்திலே வருகிறாரோ அல்லது இயேசுவினிடத்திலே கொண்டு வரப்படுகிறாரோ அப்பொழுது இயேசு என்ன செய்கிறார் பாருங்கள், அவர்களுடைய கரங்களை பிடித்து கொள்ளுகிறார். இதுவரைக்கும் நீ தனிமையில் இருந்திருக்கிறாய், வேதனையில் இருந்திருக்கிறாய், கஷ்டத்தில் இருந்திருக்கிறாய், பிரச்சனையில் இருந்திருக்கிறாய். இப்பொழுது நீ என்னிடத்திலே வந்திருக்கிறாய் அல்லது என்னிடத்திலே கொண்டு வரப்பட்டிருக்கிறாய், நான் உன் கரங்களை பிடிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அவரிடத்திலே வருகிற ஒவ்வொருவரையும் பார்த்தீர்கள் என்றால் கரம் பிடித்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். இதில் இன்னும் சில முக்கியமான விடயங்கள் இருக்கிறது. அதனால முதலில் ஒன்றை அறிந்து கொள்ளுவோம், நானும் நீங்களும் ஒன்றை அறிந்து கொள்ளுவோம். எப்பொழுது நாங்கள் ஒருவரை ஆண்டவரிடத்திலே கொண்டு வருகிறோமோ அதிலே நமக்கு உண்டாகின்ற ஒரு பெரிய ஆசீர்வாதம் அல்லது அவர்களுக்கு உண்டாகிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அக்கடவுள் அவர்களை பிடித்து கொள்ளுகிறார், அவர்களுடைய கரங்களை பற்றி பிடித்து கொள்ளுகிறார். அதனால்தான் நானும் நீங்களும் எப்படியாவது நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களை, எங்களுடைய நண்பர்களை, எங்கள் பிள்ளைகளை, எங்களுக்கு தெரிந்தவர்களை இயேசுவினிடத்திலே கொண்டு வருவதற்கு, இயேசுவினிடத்திலே வழி நடத்துவதற்காக நாம் பாடுபட வேண்டும். அதற்காக நானும் நீங்களும் எதுவும் ஒரு பெரிய வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்காக ஜெபிக்கலாம், எங்களுடைய அன்பை அவர்களுக்கு காட்டலாம், அல்லது எங்களுடைய ஏதாவது புத்தகங்களை அவர்கள் வாசிக்கும்படி கொடுத்து உதவி செய்யலாம், எங்களுடைய இன்டர்நெட் மூலம் அவர்கள் இறை வார்த்தையை கேட்பதற்கு, எங்களுடைய ஆராதனையை பார்ப்பதற்கு உதவி செய்யலாம், அல்லது அவர்களை நாங்கள் அழைத்து கொண்டு வரலாம். இவ்வாறு நாங்கள் ஒருவருக்கு இயேசுவின் அருகிலே வருவதற்கு உதவி செய்யும் பொழுது என்ன உண்டாகிறது என்றால் இயேசு அவருடைய கரங்களை பிடித்துக் கொள்ளுகிறார். அதுபோலதான் நானும் நீங்களும் வரும் பொழுது இயேசு எங்களுடைய கரங்களை பற்றி பிடிக்கிறார். அப்படி பிடிக்கும் பொழுது அன்பானவர்களே, அதிலே நடைபெறுகின்ற முக்கியமான நிகழ்வுகளை நாம் இப்பொழுது அறிந்து கொள்ளுவோம். உதாரணமாக இயேசு என் கரங்களை பிடித்துக்கொள், என் கரங்களை பிடித்து கொண்டு வா என்று சொல்லியிருந்தால் அதிலே சில இழப்புகள் கூட வரலாம். அதனால இதில் என்ன பார்க்கிறோம் பாருங்கள், இயேசு பார்வையற்றவருடைய கையை பிடித்து என்று நாம் வாசிக்கிறோம். மீண்டும் சொல்லுவோமா, இயேசு பார்வையற்றவரின் கையை பிடித்தார். பார்வையற்றவர் இயேசுவின் கையை பிடிக்கவில்லை, இயேசுதான் பார்வையற்றவருடைய கையை பிடித்தார். பார்வையற்றவர் இயேசுவின் கையை பிடித்திருந்தால் அன்பானவர்களே, இயேசுவின் பின்னாலே நடந்து போகும் பொழுது ஒரு குழியிலே விழுந்தால் அவர் கையை விட்டு விடுவார். இயேசுவின் கரங்களை பிடித்து கொண்டு போகும் பொழுது பாதி வழியிலே ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் இயேசுவின் கரங்களை அவர் விட்டு விடலாம். அதனால இயேசு என்ன செய்கிறார் பாருங்கள், நானும் நீங்களும் அவரிடத்திலே வரும் பொழுது அவரே எங்கள் கரங்களை பிடித்து கொள்ளுகிறார். அவர் மட்டும் எங்கள் கரங்களை பிடித்தால் அன்பானவர்களே, நாங்கள் எப்பொழுது விழுகிறோமோ அப்பொழுது அவர் தூக்கி விடுவார். எப்பொழுது நாங்கள் நடக்க முடியாமல் இருக்கிறோமோ அப்பொழுது அவர் நம்மை சுமந்து கொள்ளுவார். எப்பொழுது நமக்கு பிரச்சனைகள் வருகிறதோ அப்பொழுது நம்மை அவர் பாதுகாத்துக் கொள்ளுவார். ஏனென்றால் இயேசு எங்கள் கரங்களை பிடித்திருக்கிறார். அதனால்தான் நானும் நீங்களும் எப்பொழுதும் இயேசுவே எங்கள் கரங்களினர் பற்றி பிடித்துக் கொள்ளும் என்று சொல்லி அவரை நோக்கி பார்க்க அழைக்கப்படுகிறோம். சில நேரத்திலே பாருங்கள், பெற்றோர் பிள்ளைகளோடு போகும் பொழுது இந்த பெற்றோர் பிள்ளைகளுடைய கரங்களை பிடிப்பார்கள். ஆனால் பிள்ளைகள் விடமாட்டார்கள் பிடிக்க, எல்லா பிள்ளைகளும் இல்லை, சில பேர் விடவே மாட்டார்கள், இல்லை இல்லை என்று கையை எடுப்பார்கள். அல்லது பிள்ளைகள் பெற்றோருடைய கரங்களை பிடிப்போம் என்று சொல்லுவார்கள். ஏன் அப்படி சொல்லுவார்கள்? ஏனென்றால் அவர்களுக்கு எப்பொழுது திடீரென அங்கு ஓட வேண்டும் என்று நினைப்பு வருகிறதோ கையை விட்டு ஓடிடலாம். ஆனால் அப்பா அல்லது அம்மா கையை பிடித்திருந்தால் அவர்களுக்கு தெரியும், அவர்கள் விட மாட்டார்கள் என்று. அதனால பெற்றோர் என்ன செய்வார்கள்? கையை பிடித்துக் கொள்ளுவார்கள். சில பிள்ளைகள் பெற்றோரே பிடித்து கொள்ளும்படி கையை கொடுப்பார்கள். அதிலே ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்கிறது. அப்பொழுது பெற்றோர் அவர்களை கைவிடவே மாட்டார்கள். அதனால்தான் இயேசு என்ன செய்கிறார் பாருங்கள், அந்த பார்வையற்றோருடைய கையை பிடிக்கிறார். இயேசு என்னுடைய கரங்களை உங்களுடைய கரங்களை பிடிக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம்.
அப்படி விரும்புகிறோம் என்றால் நாம் செய்ய வேண்டிய ஒன்றும் இங்கு இருக்கிறது. இந்த பார்வையற்றவருடைய கரங்களை இயேசு பிடித்த பொழுது இந்த பார்வையற்றவர் ஏதாவது செய்தாரா, என்னுடைய கையை விட்டுவிடும், என்னை நீர் பிடிக்க வேண்டாம் என்று ஏதாவது சொன்னாரா? இல்லை, கையை பிடிப்பதற்கு தன் கரங்களை அவர் கொடுத்தார். அதுபோல இயேசு என் கரங்களை உங்கள் கரங்களை பிடிக்க வேண்டும் என்றால் நாம் தான் நம்மை ஆண்டவருக்கு விட்டு கொடுக்க வேண்டும். அன்பானவர்களே, அவர் நம்முடைய கரங்களை பிடிக்க விரும்புகிறார். பல முறைகளில் நாம் அதற்கு இடம் கொடுப்பதில்லை. ஏனென்றால் நாம் நம்மை விட்டு கொடுக்க முடியாமல் இருக்கிறோம். நமக்குள்ளே இருக்கிற சில விடயங்களிலிருந்து நாம் வெளியே வர முடியாமல் இருக்கிறோம். அதனாலே நாம் ஆண்டவர் நம் கரங்களை பிடிப்பதற்கு இடம் கொடுக்காமல் என் கரங்களை பிடியும் ஆண்டவரே என்று சொல்லுகிறோமே தவிர அதுக்கு நம்மை ஒப்பு கொடுக்க விட்டு கொடுக்க தயாராக இல்லாமல் இருக்கிறோம். அதனாலே நமக்கு ஆபத்துக்கள் வரலாம். நாமாகவே ஒரு சில நாட்களில் அவருடைய கரங்களை பிடித்திருப்போம் என்றால் சில நேரம் நாம் தவறுண்டு விழுந்து விடலாம், அல்லது அந்த கையை விட்டுவிட்டு நாம் பின்வாங்கி விடலாம். இயேசு நம்முடைய கரங்களை பிடிக்க வேண்டும் என்றால் நாம் எப்பொழுதும் அவர் நம்மை பிடிப்பதற்கு நம்மை விட்டு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. விட்டு கொடுத்து பாருங்கள், கடவுள் நம்மை பற்றி பிடித்துக் கொள்வார். எப்பொழுது நாம் ஆண்டவரிடத்திலே வருகிறோம் அன்பானவர்களே, எங்களுக்கென்று சில ஆசைகள், எங்களுக்கென்று சில திட்டங்கள், எங்களுக்கென்று சில வாழ்க்கை முறைகள் இருக்கலாம். ஆனால் எப்பொழுது ஆண்டவரிடத்திலே வருகிறோமோ அப்பொழுது ஆண்டவரே, உம்முடைய விருப்பம் என்ன, அதன்படி நான் வாழ, என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி எப்பொழுது ஒருவர் தன்னுடைய ஜெப வாழ்க்கையை மாற்றி ஆண்டவருக்கு அர்ப்பணி தன் கரங்களை இயேசு பற்றி பிடிக்கும்படி விட்டு விடுகிறாரோ அவர்களை பாருங்கள், வாழ்க்கையிலே ஒருபோதும் விழுந்து போக கடவுள் விட மாட்டார். ஏனென்றால் ஆண்டவர் அவர் கரங்களை பிடித்திருக்கிறார். நானும் நீங்களும் ஆண்டவரிடத்திலே வந்த பின்பு எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை தடைகள், எத்தனை இழப்புகள், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அவைகள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே, உம்முடைய விருப்பத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன், உம்முடைய சித்தத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன், என் கரங்களை நீர் பிடித்துக் கொள்ளும் ஆண்டவர் என்று நாம் ஒப்புக் கொடுப்போம் என்றால் அன்பானவர்களே, எங்கள் வாழ்க்கையிலே ஒருபோதும் விழுந்து போக கடவுள் விட மாட்டார். என்றால் கடவுள் பிடித்திருக்கிறார். போகும் பாதையில் சில பிரச்சனைகள் வரலாம், கடவுள் நம்மை தூக்கி விடுவார். முதலாவது, பார்வை பெறும் பொழுது அல்லது ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது நமக்கு உண்டாகின்ற ஒரு முக்கியமான அனுபவம், ஆண்டவர் எங்களை பிடித்திருக்கிறார் என்ற அனுபவம் வரும். அந்த அனுபவம் தான் பாருங்கள், இந்த கூட்டங்களில் வந்த பின்பு சிலர் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறது, எங்களுக்கு இப்பொழுது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறது, இப்பொழுது எங்களால் ஜெபிக்க கூடியதாக இருக்கிறது. என்ன, பார்வை பெறவில்லை, இது முதல் அனுபவம் தான். இப்பொழுது எங்களுக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது என்று சொல்லுகிறோம். இன்னொரு பக்கம், இயேசு எவ்வாறு அந்த பார்வையற்றவருடைய கையை பிடித்தாரோ அதுபோல நம்மை அணைத்து கொள்ள, ஆறுதல் படுத்த, நமக்காக ஜெபிக்க என்று பல உள்ளங்களை கடவுள் நமக்கு கொடுக்கிறார். அதெல்லாம் வரும் பொழுது நமக்குள்ளே ஒரு ஆறுதல் உண்டாகிறது. இல்லை, நான் இப்பொழுது தனிமை இல்லை, என்னை ஆறுதல் படுத்த, எனக்காக ஜெபிக்க, எனக்கு ஆலோசனை கொடுக்க பலர் இருக்கிறார்கள், பலர் என்னோடு இருக்கிறார்கள் என்ற ஒரு துணிவு நமக்கு வந்து விடுகிறது. அது முதல் நமக்கு கிடைக்கின்ற ஒரு அனுபவமாகும். இயேசு எவ்வாறு அந்த பார்வையற்றருடைய கரங்களை பிடித்தாரோ அதுபோல நாம் இயேசுவினால் பிடிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. இரண்டாவது அனுபவம் பாருங்கள், மார்க்கு 8:23 கடைசி பகுதி, அவர் பார்வையற்றவரது கையை பிடித்து என்ன செய்தாராம், ஊருக்கு வெளியே அழைத்து சென்றார். இது இரண்டாவது ஏற்படுகின்ற ஒரு அனுபவம். அவர் கையை பிடித்து என்ன செய்கிறார் பாருங்கள், ஊருக்கு வெளியே அழைத்து போகிறார். என்ன ஊர் அது? பெத்சாயிதா. பெத்சாயிதா என்ற ஊரில் இருந்து அவரை வெளியே கொண்டு போகிறார். இந்த பெத்சாயிதாவை பற்றி ஒரு பகுதியை நாம் வேதாகமத்திலே பார்க்கிறோம். அதை நாங்கள் வாசிக்கலாம் பாருங்கள். மத்தேயு நற்செய்தி நூலிலே, மத்தேயு நற்செய்தி நூல் 11:20-21. மத்தேயு 11:20-21. இயேசு வல்ல செயல்கள் பல நிகழ்த்திய நகரங்கள் மனம் மாறவில்லை, எனவே அவர் அவற்றை கண்டிக்க தொடங்கினார். கொராசின் நகரே, ஐயோ உனக்கு கேடு!
பெத்சாயிதா நகரே, ஐயோ உனக்கு கேடு, ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் சீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பல் பூசி மனமாறி இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிற இந்த பெத்சாயிதாவை பற்றி. அப்ப பெத்சாயிதாவை பற்றி இதில் என்ன பார்க்கிறோம் என்றால், ஆண்டவர் அங்கு பல வல்ல செயல்கள் செய்திருந்தாலும் அந்த பெத்சாயிதாவிலே உள்ள மக்கள் அவ்வளவு வல்ல செயல்களை கண்டாலும் மனமாறவில்லை. மனமாறாத மக்கள், பாவத்துக்குள் இருக்கிற மக்கள், இருளுக்குள் இருக்கிற மக்கள், கடின உள்ளம் கொண்ட மக்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள், இயேசுவினுடைய அருஞ்செயல்களிலே கடவுளுடைய வல்லமையை காணாத மக்கள். கடவுள் என்ன செய்கிறார் பாருங்கள், அந்த பெத்சாயிதாவுக்குள் இருந்து இப்பொழுது அந்த பார்வையற்றவரை ஊருக்கு வெளியே கொண்டு போகிறார். நானும் நீங்களும் எப்பொழுது ஆண்டவரிடத்திலே வருகிறோமோ, முதலிலே அவர் கரங்களை பற்றி பிடிப்பார். அது உங்களுக்கு பெரிய ஆனந்தமாக இருக்கும். ஐயோ எவ்வளவு ஆறுதலாக இருக்கிறது இப்பொழுது வழிபாட்டுக்கு வரும் பொழுது, ஜெபம் பண்ணும் பொழுது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. இப்பொழுதெல்லாம் என்னுடைய உள்ளத்திலே முந்திருந்தது போல கவலைகள் இல்லை, இப்பொழுதெல்லாம் முந்திருந்தது போல பயமெல்லாம் இப்பொழுது இல்லை என்றால் இயேசு என் கரங்களை பிடித்திருக்கிறார் என்று சொல்லுகிறோம். அதை தாண்டி இன்னொரு கட்டம் வரும் பாருங்கள். எப்பொழுது நாம் அதிலே ஆண்டவருக்குள்ளே மகிழ்ச்சி அடைந்து அவருக்குள்ளே இன்பம் காண ஆரம்பிக்கிறோமோ, அப்பொழுது ஆண்டவர் எங்களை கரத்தை பிடித்து ஊருக்கு வெளியே வாணி அன்று கொண்டு போவார். அதுதான் பிரித்தெடுக்கிற அனுபவமாகும். இன்னும் பார்வை பெறவில்லை. இப்பொழுது ஆண்டவர் பார்வை பெறுவதற்காக அவரை பெத்சாயிதா ஊருக்குள் இருந்து பிரித்தெடுக்கிறார். அன்பானவர்களே, ஊருக்கு வெளியே வாணி. என்னையும் உங்களையும் அப்படித்தான் ஆண்டவர் சில நேரத்திலே எங்களுடைய நிலையிலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். நீ இதுவரையும் இருந்த மக்கள் அவ்விசுவாசமான மக்களாயிருக்கிறார்கள், பாவத்துக்குள்ளே இருக்கிற மக்களாயிருக்கிறார்கள், பலவிதமான குழப்பங்களை உண்டாக்குற மக்களாயிருக்கிறார்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மக்களாக இருக்கிறார்கள், அவருடைய வல்ல செயல்களை புரிந்து கொள்ளாத மக்களாக இருக்கிறார்கள், அநியாயத்தில் இருக்கிறார்கள், அக்கிரமத்தில் இருக்கிறார்கள், உலக விதமான பலவிதமான பொய்மைக்குள்ளே இருக்கிறார்கள். இப்பொழுது நீ என்னிடத்திலே வந்திருப்பதனாலே இதற்கு மேலே நீ அதற்குள்ளே இருக்க முடியாது. அதை விட்டு நீ வெளியே வா. எப்பொழுது நாம் அதற்கு கீழ்ப்படிந்து வெளியே போகிறோம் அன்பானவர்களே, அப்பொழுதுதான் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையிலே கொடுக்கின்ற அந்த உன்னதமான ஒளியை, வெளிச்சத்தை நம்மால் காண முடிகிறது. இந்த நேரத்திலே தான் பாருங்கள், ரெண்டு அனுபவம் உண்டாகும். ஒரு பக்கம் மகிழ்ச்சி அனுபவம், இன்னொரு பக்கம் துக்கமான அனுபவம். எப்பொழுது ஆண்டவர் எங்களை பிரித்தெடுக்கிறாரோ அப்பொழுது எங்களுக்குள்ளே அனுபவம் இருக்கும். எங்களை பிரித்து எடுக்கும் பொழுது கடவுள் எங்கள் கரங்களை பிடித்திருக்கின்ற உணர்வு நமக்கு இருக்கும் என்ற அந்த பார்வையற்றோடைய கையை பிடித்து கொண்டே இருக்கிறார் இயேசு. அப்பொழுது பிரித்து நம்மை கடவுள் எடுக்கும் பொழுது கடவுள் நம்மை பிடித்திருக்கிறாரே என்ற அனுபவம் நமக்குள்ளே இருக்கும். இருந்தாலும் திரும்பி பார்க்கும் பொழுது எங்களோடு முதலில் இருந்தவர்கள் எங்களை பார்த்து பரியாசம் பண்ணுவதையும், எங்களை பார்த்து பல கேள்விகள் கேட்பதையும், எங்களை வேண்டாதவர்களாக நினைக்கும் பொழுதும், இப்பொழுது என்ன நீ முன்பிருந்தது போல இல்லை, ஆண்டவர் ஆண்டவரே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய், ஜபம் ஜபம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய், முன்பிருந்தது போல எங்களோடு சேருவதில்லை, முன்பிருந்தது போல நாங்கள் செய்வதெல்லாம் நீ செய்வதில்லை, முன்பிருந்தது போல நாங்கள் கதைப்பதெல்லாம் நீ கதைப்பதில்லை, என்ன உனக்கு நடந்தது என்று கேட்கும் பொழுது சில நேரத்தில் எங்களை அறியாமல் அதிலே ஒரு துக்கம் கூட வருகிறது. அதனாலே ஒரு சிலர் என்ன செய்கிறார்கள் என்றால், ஒரு நாளைக்கு ஆண்டவருக்கு ஏற்ற விதமாகவும் இன்னொரு நாளைக்கு மற்றவர்கள் பழைய வாழ்க்கையில் என்மாறு இருந்தார்களோ அது போலவும் இருக்கலாம் என்று நினைக்கிறார்கள். இருந்தோம் என்றால் நாம் ஒருபோதும் பார்வை பெற முடியாது. பிரித்து எடுக்கிறது கடவுளுடைய வேலை. பிரிக்கப்படாமல் போனால் நாம் ஒருபோதும் இருளில் இருந்து வெளிச்சத்துக்குள் வர முடியாது. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பிரித்தெடுப்பார். அன்பானவர்களே, தூய பவுல் கூட சொல்லுவார், ஆண்டவர் என்னை தனக்காக பிரித்தெடுத்திருக்கிறார். என்னையும் உங்களையும் ஆண்டவர் அந்த நிலையிலிருந்து பிரித்தெடுப்பார். உனக்கு இனி பெத்சாயிதா வேண்டாம். இந்த பெத்சாயிதாவுக்குள்ளே இருந்தால் உனக்கு நான் அற்புதம் செய்தாலும் அவர்கள் சொல்லுகிற வார்த்தையினாலே அந்த அற்புதத்தை நீ இழந்து போய் விடுவாய். அங்கு கதைக்கிற வீணான கதைகளினாலே உன் நம்பிக்கையை நீ இழந்து போய் விடுவாய். அதனாலே இனி உனக்கு பெத்சாயிதாய் வேண்டாம், வெளியே வா. நீ வெளியே வரும்பொழுதுதான் நீ பார்வை பெற முடியும். அதுபோல் அன்பானவர்களே, இந்த பார்வையற்றவரை ஆண்டவர் இயேசு வெளியே கொண்டு வந்தார். என்னையும் உங்களையும் இயேசு வெளியே கொண்டு வரும் பொழுது கொஞ்சம் துக்கமான அனுபவமாக இருக்கும்.
வீட்டிலே உள்ளவர்கள் கூட எதிர்ப்பார்கள், வீட்டிலே உள்ளவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருப்பார்கள், எங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் புரிந்து கொள்ளாமல் போவார்கள். அதிலிருந்து நாம் பிரிக்கப்படுகிறோம். எதற்காக பிரிக்கப்படுகிறோம் என்றால் பார்வை பெறுவதற்காக, வெளிச்சத்தை கண்டுகொள்வதற்காக, விடுதலை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்காக. அதுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது கடவுள் அதிலிருந்து வெற்றியை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடலாமா? எல்லாரும் எழுந்து நின்று இந்த பாடலை பாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நடனமாடி ஸ்தோத்தரிப்பே, நான் உம்மை துதிப்பே. அவர் பார்வையற்றவரது கையை பிடித்து ஊருக்கு வெளியே அழைத்து சென்றார். அவருடைய விழிகளில் உமிழ்ந்து கைகளை அவர் மேல் வைத்து ஏதாவது தெரிகிறதா என்று கேட்டார். எல்லாரும் சொல்லுவோம், அவருடைய விழிகளில் உமிழ்ந்து கைகளை அவர் மேல் வைத்து ஏதாவது தெரிகிறதா என்று கேட்டார். இந்த பகுதியெல்லாம் முக்கியமான பகுதிகள். நீங்கள் அண்டர்லைன் பண்ணி அல்லது எழுதி குறிப்பு வைக்க வேண்டிய விஷயங்கள். இயேசு என்ன செய்கிறார் பாருங்கள், அவருடைய கண்களிலே எச்சியை உமிழ்ந்து அவரை தொட்டு உமக்கு ஏதாவது தெரிகிறதா. ஸோ முதல் பகுதி பார்வை அடைய தொடங்குவதற்கான அடுத்த கட்டம் பாருங்கள், எச்சிலை அவருடைய கண்களில் உமிழ்வது. சில வேதாகம ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், இது போன்ற ஒரு மருத்துவ முறையை யூத சமூகத்திலே பயன்படுத்தி இருக்கலாம் என்று சொல்லி, எச்சிலை உமிழ்ந்து அல்லது எச்சிலை பூசி குணமாக்குகின்ற அல்லது மருத்துவம் செய்கின்ற ஒரு முறையை யூத சமூகத்திலே பயன்படுத்தி இருக்கலாம். ஸோ அதுபோன்று இயேசுவும் செயல்படுகிறார் என்று. ஆனால் இங்கே ரெண்டு விடயத்தை பார்க்கிறோம். ஒன்று, அவருடைய விழிகளில் உமிழ்ந்து கைகளை அவர் மேல் வைத்து. அந்த ரெண்டு சம்பவம் எதை காட்டுகிறது என்றால், நானும் நீங்களும் ஆண்டவரிடத்திலே வரும் பொழுது கடவுள் எங்கள் கரங்களை பிடிப்பது மட்டுமல்ல, எங்களை வேறு பிரிப்பது மட்டுமல்ல, மூன்றாவதாக எங்களுடைய உடல் சம்பந்தமான உள்ளம் சம்பந்தமான குணமாக்குதலை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். எவ்வாறு உமிழ்நீரை கண்களில் உமிழ்ந்து அவருடைய கரங்களை அவர் மேல் வைத்தாரோ, அதுபோல ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், எங்களுடைய உடல் சம்பந்தமான பிசிக்கல் சம்பந்தமான ஒரு ஹீலிங், ஒரு குணமாக்குதலை தருவதோடு தொடுகின்ற அனுபவம். இது முதல் தொடுதல், முதலாவது தொடுதல் இது பார்வை பெறுவதற்கு. முதல் தொடுதலை ஆண்டவர் அவருக்கு கொடுக்கிறார். இந்த அனுபவம் அன்பானவர்களே, கரம் பிடித்திருப்பதை விட சற்று மேலான அனுபவமாகும். கரங்களை தொடும் பொழுது அவருடைய உடலிலே ஒரு தெய்வீக வல்லமை இறங்கி வருகிறது. வந்தவுடனே இப்பொழுது இயேசு என்ன கேட்கிறார் பாருங்கள், ஏதாவது உமக்கு இப்பொழுது தெரிகிறதா. இது முதலாவது பகுதி, விழிகளில் உமிழ்ந்து கைகளை அவர் மேல் வைத்து. இரண்டாவது, ஏதாவது தெரிகிறதா. அப்ப அவர் பதில் சொல்லுகிறார், ஆம் தெரிகிறது. என்ன தெரிகிறது என்றால், மங்களாகத்தான் தெரிகிறது இப்பொழுது. ஏதாவது தெரிகிறதா? ஆம் தெரிகிறது. அப்ப அவர் என்ன செய்கிறாராம் பாருங்கள்,
எட்டாம் அதிகாரம் 24 வசனம், அவர் நிமிர்ந்து பார்த்து, மனிதரை பார்க்கிறேன், அவர்கள் மரங்களை போல தோன்றுகிறார்கள் ஆனால் நடக்கிறார்கள் என்றார். தெரிகிறது, மனிதரை பார்க்கிறேன் ஆனால் அவர்கள் மரங்கள் போல இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் நடக்கிறார்கள். இதுக்குள்ளே நிறைய சம்பவம் இருக்கிறதால் சுருக்கமாக நாம் பார்க்க போகிறோம் என்றால் நேரம் எங்களுக்கு கொஞ்சம் குறைவாக இருப்பதனாலே. முதலாவது, ஆண்டவர் இயேசு கேட்கிறார், பாருங்கள், உமக்கு ஏதாவது தெரிகிறதா? அதுக்கு பின்பு அவர் என்ன செய்கிறாராம்? நிமிர்ந்து பார்க்கிறாராம். நிமிர்கின்ற ஒரு அனுபவம், பார்க்கின்ற ஒரு அனுபவம். இயேசு எப்பொழுது நம்மை வேறு பிரிக்கும் பொழுது, நாம் அதுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறோமோ, அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்கள், இதுவரைக்கும் குனிந்து போயிருந்த எங்களை, இதுவரைக்கும் பலவிதங்களுக்கு அடிமையாயிருந்த எங்களை, இதுவரைக்கும் எத்தனையோ விஷயங்களை கட்டப்பட்டிருந்த எங்களை நிமிரும்படி செய்கிறார். அந்த அனுபவம் நமக்கு உண்டாகும். இதுவரைக்கும் எல்லாவற்றுக்கும் பயந்து போயிருந்தோம், சில விஷயங்களை விட்டுவிட முடியாமல் இருந்தோம், எத்தனையோ பாவப்பழக்கத்துக்கு அடிமையா இருந்தோம், ஆனால் இப்பொழுது சற்று அதிலிருந்து நிமிர்ந்து நிற்கக்கூடிய அனுபவத்தை நமக்கு கொடுக்கிறார். இந்த நபர் நிமிர்ந்து பார்க்கிறாராம். பார்த்துவிட்டு அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் பார்க்கிறேன் ஆனால் மனிதர்கள் மரங்கள் போல இருக்கிறார்கள். அதில் என்ன நடக்கிறது? இயேசு அந்த பார்வையற்றவரோடு பேசுகிறார். பார்வையற்றவர் என்ன செய்கிறார்? இயேசுவோடு பேசுகிறார். இயேசு இப்பொழுது அந்த பார்வையற்றோரோடு பேசுகிறார். நான் உம்மை தொட்டேனே, நான் உன் கண்களில் உமிழ்நீரை உமிழ்ந்தேனே, ஏதாவது உமக்கு தெரிகிறதா? கடவுள் நம்மோடு பேசுகிற ஒரு அனுபவம் அன்பானவர்களே. அப்ப அவர் என்ன செய்கிறார்? திரும்பவும் கடவுளோடு பேசுகிறார். பாருங்கள், இந்த அனுபவத்தை நாம் எப்பொழுது பெற்றுக்கொள்ளாமல் போகிறோமோ, இந்த அனுபவத்துக்குள்ளே நாம் எப்பொழுது வராமல் போகிறோமோ, அப்பொழுது நாம் வெறும் ஆறுதலை பெற்ற மக்களாகவே இருப்போம். எப்பொழுதும் கரங்களை இயேசு பிடித்திருக்கிறார் என்ற அனுபவத்தோடு மட்டும் வாழ்ந்து கொண்டிருப்போமே தவிர அடுத்த நிலைக்கு நாம் வர முடியாமல் இருப்போம். அன்பானவர்களே, என்னையும் உங்களையும் ஆண்டவர் கரம் பிடித்து வேறு பிரித்து எங்களுக்கு வாழ்வு கொடுக்க வரும் பொழுது ஆண்டவர் எங்களோடு பேச விரும்புகிறார். அவர் தன்னுடைய வார்த்தை வழியாக பேசுவார், ஜெபத்தின் வழியாக பேசுவார், பல மக்கள் வழியாக பேசுவார், பல சூழ்நிலைகள் வழியாக நம்மோடு பேசுவார். நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை வழி நடத்துகிறேன், இந்த இடத்துல நீ இவ்வாறு ஜெபித்தாயே, நான் உன்னுடைய ஜெபத்தை கேட்டேன், ஏதாவது உனக்கு தெரிகிறதா? ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கூட்டங்களில் பங்கு பெறுகிறோம் பாருங்கள், வீட்டில் இறை வார்த்தையை வாசிக்கிறோம் பாருங்கள், இந்த வார்த்தையிலிருந்து நான் உன்னோடு பேசுகிறேனே, ஏதாவது உனக்கு விளங்குகிறதா? பல முறைகளிலே ஆண்டவர் பேசுவதற்கு நாம் இடம் கொடுக்காமல் இருக்கிறோம், அந்த கடவுளோடும் நாம் பேசாமல் இருக்கிறோம். இந்த பார்வையற்றோர் பேசுகிறார் பாருங்கள், ஆம் எனக்கு தெரிகிறது, ஆனால் மங்களாக தெரிகிறது, முழுமையாக தெரியவில்லை, என்னவோ தெரிகிறது, ஆனால் மக்கள் மரங்கள் போல இருக்கிறார்களே. அன்பானவர்களே, இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே முதல் உண்டாகின்ற ஜெப அனுபவமாகும். கடவுளோடு நாம் பேச பழகி கொள்ளுகின்ற அனுபவமாகும். எல்லாமே நமக்கு தெரிந்து விடாது, எல்லாமே நாம் சிறப்பாக பேச மாட்டோம், சிறப்பாக ஜெபிக்க மாட்டோம். ஜெபத்திலே தடங்கள் வரலாம், ஜெபத்திலே பயங்கள் வரலாம், கடவுளை பற்றி பேசும் பொழுது அதிலே சில தடங்கல்கள் வரலாம், பிழைகள் வரலாம். இருந்தாலும் நாம் பேச கற்றுக்கொண்டோம் என்றால் ஆண்டவர் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போக தயாராக இருக்கிறார். அல்லேலூயா! கரங்களை தடவை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? கடவுள் நம்மோடு பேசுகிறவர், அவரை தேடி வருகிற மக்களோடு கடவுள் எப்பொழுதும் பேசுகிறவர். நானும் நீங்களும் அவரோடு பேசுவதற்காக எங்கள் காதுகளை திறக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே வேலை வேலை என்று இருக்கக்கூடாது அன்பானவர்களே. அந்த காலம் முடிந்து விட்டது. பெட்சாயிதாவில் நாங்கள் இனி இருக்க முடியாது. கடவுள் அதிலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறார். எப்பொழுது பார்த்தாலும் வீட்டிலே ஆக்கள் இருக்கிறார்கள், எவ்வாறு ஜெபிப்பது? எனக்கு ஜெபிக்க தெரியாது, எவ்வாறு ஜெபிப்பது? வீட்டில் உள்ளவர்கள் சிரிப்பார்கள், எவ்வாறு ஜெபிப்பது? இப்படியே நாம் தடைகள் சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. அப்படின்னு நாம் மீண்டும் பெட்சாயிதாவுக்குள்ளே இருந்து கொண்டிருப்போம். அதிலிருந்து வெளியே வர வேண்டும். ஆண்டவரோடு நாம் பேச வேண்டும். ஆண்டவர் பேசுவதை கேட்பதற்காக நாம் காத்திருக்க வேண்டும். பல முறைகளை என்னுடைய ஆரம்ப அனுபவம் எல்லாம் சொல்லியிருக்கிறேன். வீட்டில் ஜெபம் பண்ண முடியாது, வீட்டில் எங்கேயும் போய் இலங்கையில் இருக்கும் பொழுது அறையல்களில் இருக்க முடியாது. அதனாலே எல்லாரும் உறங்கிய பின்பு அப்படியே எழுந்திருந்து வெற்றிட்டால தலையை மூடிக்கொண்டு ஆண்டவரோடு பேசி கொண்டிருப்பேன் என்றால் வேற நேரமே இல்லை. அறையலுக்குள்ளே இருந்து ஜெபம் பண்ண முடியாது. அப்போ நான் என்ன செய்யறது? வாஷ்ரூமுக்குள்ளே போயிருந்து ஜெபம் பண்ணிக்கிறேன். அன்பானுக்குள்ளே என்னுடைய ஆரம்ப அனுபவம்,
வாஷ்ரூமுக்குள்ளே போய் ஜெபம் பண்ணலாமா? புனிதம் இல்லாத இடத்திலே கடவுள் எங்கெல்லாம் இருக்கிறார், எங்க இடம் கிடைக்குதோ அங்கு கடவுளோடு நாம் பேச கற்றுக்கொள்ளுவோம். அதுக்கு பின்பு நாமும் கடவுளோடு பேசுவது, ஆண்டவர் நம்மோடு பேசுவது, நாம் கடவுளோடு பேசுவது. கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் நாம் பேச ஆரம்பிக்கும் பொழுது அதில் நாம் விடுதலை காண்கிறோம். சரி, எங்களுடைய அடுத்த கட்டத்துக்கு போகலாம். அவர் என்ன சொல்லுகிறார்? மங்களாக தெரிகிறது. அவர் நிமிர்ந்து பார்த்து, மனிதரை பார்க்கிறேன், அவர்கள் என்ன மாதிரி தெரிகிறார்களாம் இல்லன்னு சொல்லுவோம். நான் நிறைய நான் பேசுறேன், மனிதரை பார்க்கிறேன், அவர்கள். சரி, அதுக்கு பிறகு என்ன சொல்லுகிறார்? ஆனால் அவர்கள் நடக்கிறார்கள். எல்லாமே பிழையா தெரியுது. மனிதர்கள் மரங்களும் அல்ல, மரங்கள் நடக்கவும் முடியாது. அவருக்கு அதுதானே தெரிகிறது. தெரிந்ததை அப்படியே இயேசுவுக்கு சொல்றார். பாருங்கள், பயப்படாமல். பல முறைகளில் நாம் பயப்படுகிறோம். தயவு செய்து பயப்பட வேண்டாம். எங்களுக்கு என்ன தெரிகிறதோ ஆண்டவரோடு சொல்லி பேசுவோம். அதையும் தாண்டி இந்த பகுதி என்பது, அன்பானவர்களே, ஒரு பக்கம் நமக்கு கொஞ்சம் பார்வை தெரிகிறது, இன்னொரு பக்கம் இதிலே ஆபத்தும் இருக்கிறது. பல முறைகளிலே மக்கள் இந்த ஆபத்திலே விழுந்து விடுகிறார்கள். என்ன தெரியுமா? அவருடைய முதல் தொடுதலில் எங்களுக்கு கொஞ்சம் பார்வை தெரிகிறது. தெரிந்த உடனேயே நாம் என்ன செய்கிறோம்? கடவுளும் கரங்களை விட்டு விட்டார், அதை விட்டு சற்று வெளியே வர நாம் நினைக்கிறோம், அல்லது எங்களுக்கு எல்லாமே தெரியும் என்று சொல்ல ஆரம்பித்து விடுகிறோம், மற்றவர்களை நியாயம் தீர்க்க ஆரம்பித்து விடுகிறோம், மற்றவர்களை பிழை என்று சொல்லி பிழை கூற ஆரம்பித்து விடுகிறோம், மற்றவர்களுக்கு அவர்களை பற்றி இல்லாத பொருளாதாரம் சில நேரம் கதைக்க ஆரம்பித்து விடுகிறோம். எங்களுக்கும் எல்லாம் தெரியும், நாங்களும் எல்லாம் செய்வோம் என்றெல்லாம் நினைக்க ஆரம்பித்து விடுகிறோம். அதனால்தான் இன்றைக்கு எத்தனையோ கிறிஸ்தவ அக்கியங்களிலே பிளவுகள், பிரச்சனைகள், பிரிவினைகள் கூட வருகிறது. ஆனால் உண்மையிலே பார்த்துக்கின்ற அவர்கள் தெளிவாக பார்க்கிறார்களா என்று கேட்டால், இல்லை. அவர்களுக்கு மரங்கள் மனிதர்கள் போல, சாரி, மனிதர்கள் மரங்கள் போல தெரிகிறார்களே தவிர என்ன முழுமையான பார்வை வரவில்லை. அதனால நானும் நீங்களும் இந்த கட்டத்தில் கவனமாக இருக்க வேண்டும். கொஞ்சம் தெரிந்தவுடனே எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று நாம் கதைக்க ஆரம்பித்து விடக்கூடாது. ஒருவரை குறை சொல்ல ஆரம்பித்து விடக்கூடாது. ஒருவரை நியாயம் தீர்க்க ஆரம்பித்து விடக்கூடாது. என்றால் அது ஒவ்வொன்றும் நாம் விழுந்து போவதற்கு வழியாகிவிடும். நமக்கே ஒன்றும் சரியாக தெரியாமல் இன்னொருவருக்கு நாம் வந்து பிழை கூற ஆரம்பித்தோம் என்றால் அது ஆபத்தாகிவிடும். இந்த பகுதி மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு பகுதி. கொஞ்சம் எங்களுக்கு பார்வை தெரிகிறது. இப்பொழுது நன்னால் ஜெபம் பண்ண முடிகிறது. இப்பொழுது இறை வார்த்தை வாசிக்க முடிகிறது. கொஞ்சம் அதிலிருந்து விளக்கமும் தெரிகிறது. உடனேயே பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து, நீங்கள் செய்வதெல்லாம் பிழை, நீங்கள் வாழ்வதெல்லாம் பிழை, உங்களுக்கு ஜெபம் பண்ண தெரியாது, உங்களுக்கு இறை வார்த்தை வாசிக்க தெரியாது, எங்களுக்கு இதெல்லாம் தெரியும் என்று நாம் சொல்லிவிட ஆரம்பித்து விடக்கூடாது. அதனால் எங்களுக்கு தெரிகிறது, இப்பொழுது மங்களாகத்தான் தெரிகிறது. அப்ப இந்த மனிதர் என்ன சொல்லுகிறார் என்றால், எனக்கு இவ்வாறு தெரிகிறது. அந்த உறவு ஆரம்பித்த உடனே ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்கள். மார்க் 8:25 இயேசு மீண்டும், எல்லாரும் சொல்லுமா, இயேசு மீண்டும். அல்லேலூயா. இரண்டாவது தொடுதல் நமக்கு வர வேண்டும் அன்பானவர்களே. இரண்டாவது தொடுதல், முதல் அனுபவத்தோடு இருக்கக்கூடாது. இரண்டாவது அனுபவம் வர வேண்டும் என்றால் கடவுளுக்கும் நமக்கும் ஆழமான உறவு, அவரோடு பேசுவது, அவர் நம்மோடு பேசுவது, இறைவாத்தையை படிப்பது, அதை தியானிப்பது, அந்த அனுபவங்களுக்குள்ளே வரும் பொழுது இரண்டாவது தொடுதல் வருகிறது. அப்ப என்ன சொல்ல, இயேசு மீண்டும் தம் கைகளை அவருடைய கண்களின் மீது வைத்தார். அப்போது அவர் நலமடைந்து முழு பார்வை பெற்று அனைத்தையும் தெளிவாக கண்டார் என்று நாம் வாசிக்கிறோம். இப்போ அவருக்கு தெளிவாய் பார்வை தெரிகிறது. தெளிவாக எல்லாவற்றையும் பார்க்கிறார். காரணம், அவர் இயேசு கரம் பிடிப்பதற்கு விட்டு கொடுத்தார். இயேசு கூட்டிக் கொண்டு போன இடத்துக்கு அவர் போக தயாராக இருந்தார். இயேசு கேட்ட பொழுது மனந்திறந்து உண்மையை அவர் கதைக்கிறார். இயேசுவோடு அவர் உறவாடுகிறார். அப்பொழுது இயேசு அந்த நிலையிலேயே வைத்திருக்க விரும்பவில்லை. அவரை அடுத்த நிலைக்கு கொண்டு வருகிறார், பார்வை முழுமையாய் பெறுவதற்கு. இப்பொழுது அவர் பார்வை பெற்று விட்டார். அல்லேலூயா. அடுத்த பகுதி என்ன நடக்கிறது பாருங்கள். அதை பார்த்து நாம் இப்பொழுது ஜெபம் பண்ண போகிறோம். 26 இயேசு அவரிடம், ஊரில் நுழைய வேண்டாம் என்று கூறி அவரை அவருடைய வீட்டுக்கு அனுப்பினார்.
இதெல்லாமே முக்கியமான பகுதிகள். இந்த பகுதி அப்படியே வாசித்த உடனே நாம் எல்லாரும் அப்படியே இது கிறிஸ்துவின் நற்செய்தி, கிறிஸ்துவே உமக்கு புகழ் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறுத்தி விடுகிறோம். இதுக்குள்ளே என்ன உளவோ இருக்கிறது. அப்ப என்ன சொல்லப்படுறது எல்லாம் சொல்லுமா? இயேசு அவரிடம் ஊரில் நுழைய வேண்டாம், எதாவது பெத்சாயிதாவுக்குள்ள நீ நுழைய வேண்டாம் என்ன சொல்லுகிறார் என்று கூறி அவரை எல்லாம் சொல்லுவோம் அவரை அவருடைய வீட்டுக்கு அனுப்பிவிட்டார். இப்ப இந்த மனிதர் பாருங்கள், பெத்சாயிதாவுக்குள்ள இருந்து வந்த மனிதர் பெத்சாயிதாவுக்குள்ளேயே போகலாம் என்று நினைத்திருப்பார். என்னை கூட்டி கொண்டு வந்தார்களே, அவர்களிடத்தில் நான் மீண்டும் போகலாம் என்று நினைத்திருக்கலாம். இயேசு சொல்லுகிறார், இல்லை, அங்கு நீ போகக்கூடாது. நீ போக வேண்டிய இடம் இருக்கிறது, அந்த இடத்துக்கு போ. இப்பொழுது நான் விரும்புகிற இடம், நான் விரும்பி உன்னை அனுப்புகிற இடம், நான் விரும்பி உன்னை வாழ வைக்கிற இடம் எதுவோ அந்த இடத்துக்கு அனுப்புகிறேன், நீ போ. அந்த மனிதர் என்ன செய்தாராம்? போனாரா போகவில்லையா? போனார் பாருங்கள், போனார். அவர் போவதற்கு என்ன அனுபவம் என்றால், இத்தனை அனுபவங்கள் மூலமாய் கடந்து வந்தோர் இப்பொழுது இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதுக்கு முழுமையாய் கீழ்ப்படி அவர் தயாராகிவிட்டார். எப்பொழுது நானும் நீங்களும் ஆண்டவர் சொல்வதற்கு முழுமையாய் கீழ்ப்படுகிற அனுபவத்துக்குள்ளே வருகிறோமோ, வர வேண்டும் என்றால் முதலில் நாங்கள் தியானித்த அந்த ஒவ்வொரு அனுபவங்களும் எங்களுக்கு மிக அவசியம். இந்த அனுபவங்களை விட்டோம் என்றால் நாம் ஆண்டவர் கீழ்ப்படுகிற அனுபவத்தை விட்டு விடுவோம். விட்டு விட்டோம் என்றால் கடவுள் நம்ம கொடுக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. ஒரு படியிலே கால் வைக்காமல் ஐந்தாவது படிக்கு போகலாம் என்று நாம் நினைக்க முடியாது. இன்னொரு பக்கம் நாம் ஆண்டவரிடத்தில் நெருங்கி வரும் பொழுது மீண்டும் பெத்சாயிதா இழுக்க பார்க்கும். அப்ப கடவுளுடைய சத்தம் நம்ம கேட்கவன், இல்லை அங்கு நீ போகக்கூடாது, அதை நீ செய்யக்கூடாது, இது வேண்டாம் உனக்கு, இதுதான் உனக்கு வேண்டும் என்று கேட்கிற அனுபவம் நமக்கு வர வேண்டும். இல்லை என்றால் நாம் மீண்டும் இருளுக்குள்ளே போய் விடுவோம், மீண்டும் பாதாளத்துக்குள்ளே போய் விடுவோம், மீண்டும் அலகையின் கட்டுக்குள்ளே போய் விடுவோம். இப்பொழுது இந்த மனிதரை கேட்கிற அனுபவம் வந்துவிட்டது. இப்ப நான் சொல்லுகிறேன், நீ வீட்டுக்கு போ, ஏனென்றால் அங்கே உனக்காக ஒரு காக்கள் உனக்காக ஒரு குடும்பம் காத்திருக்கிறது. அங்கு நீ புது வாழ்வு வாழ வேண்டும். அங்கு என்னுடைய வல்லமை அங்கு உள்ளவர்களுக்கு நீ சொல்ல வேண்டும். உன் வழியாக அங்குள்ளவர்கள் கடவுளை அறிகிற அறிவுக்குள்ளே வர வேண்டும். பெத்சாயிதாவில் இருந்த மக்கள், இப்பொழுது அவரை கூட்டிக் கொண்டு வந்த மக்கள், அவர்களை பற்றி நமக்கு ஒன்றுமே தெரியாது அன்பானவர்களே. அவர்கள் உண்மையிலே விசுவாசிகளா விசுவாசிகள் இல்லையா, இவரை கூட்டிக் கொண்டு வந்தவர்கள் கடவுளை சோதிப்பதற்காக கூட்டிக் கொண்டு வந்தார்களா, நம்பிக்கையிலே கூட்டிக் கொண்டு வந்தார்களா, ஒன்றுமே நமக்கு தெரியாது. பார்வை பெற வேண்டும் என்று ஒருவரை ஆண்டவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். அவருக்கு பார்வை கொடுத்து வாழ்வோடு ஆண்டவர் இயேசு அனுப்புகிறார். அல்லேலூயா. நானும் நீங்களே இப்பொழுது ஜெபம் பண்ண போகிறோம். இந்த நேரத்திலே இந்த பார்வை பெறுகிற அனுபவம் என்பது நம் ஒவ்வொருவருடைய வாழ்வைக்கும் மிக தேவையான ஒரு அனுபவமாகும். கடவுள் நம் கரங்களை பிடித்துக் கொள்வது, அதோடு தயவுசெய்து நிறுத்திடக்கூடாது. பிரித்தெடுக்கிற ஒரு அனுபவம், அதுக்கு பின்பு அவர் நம்மை தொடுகிற அனுபவம், கடவுள் நம்மோடு பேசுகிற அனுபவம், நாம் கடவுளோடு பேசுகிற அனுபவம், அதுக்கு பின்பு இரண்டாவது அனுபவம், தொடுதலை பெற்றுக்கொள்ளுகிற அனுபவம், இன்னும் ஒரு படி உயர்ந்து வருகிற அனுபவம், அதுபிற கடவுள் என்ன சொல்ல செய்ய சொல்லுகிறாரோ, எங்கு போக சொல்லுகிறாரோ அதுக்கு நாம் கீழ்ப்படுகிற அனுபவம், அதன் வழியாகத்தான் கடவுள் நாம் மகிமை அடையும். அல்லேலூயா. ஜெபிப்போம். அயலந்து நின்ற ஆண்டவருடைய கரங்களை அர்ப்பணிக்கலாம். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை
அழைத்தவர் கைவிடுவாரோ? இதுவரைக்கும் வேதனைக்குள்ளும் துன்பத்துக்குள்ளும் கஷ்டத்துக்குள்ளும் கட்டுக்குள்ளும் பிரச்சனைக்குள்ளும் போராட்டங்களுக்குள்ளும் அவிசுவாசத்துக்குள்ளும் பிசாசின் வல்லமைக்குள்ளும் இருந்தது போதும் அன்பானவர்களே. கடவுள் நம்மை அதிலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். ஏனென்றால் நாம் வெளிச்சத்தை காண்பதற்காக, அவருடைய சத்தத்தை கேட்பதற்காக, அவர் கொடுக்கிற விடுதலையை பெற்றுக் கொள்வதற்காக, மீண்டும் எங்கள் குடும்பத்திலே தலைநிமிர்ந்து வாழ்வதற்காக, எங்கள் குடும்பத்தை முன்னேற்றுவதற்காக, எங்கள் குடும்பத்துக்களை ஆண்டவர் இயேசுவை கொண்டு வருவதற்காக, எங்கள் வீட்டுக்குள்ளே ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்காக, எங்கள் வீட்டுக்குள்ளே ஆண்டவர் கொடுக்கிற ஒளியை கொண்டு வருவதற்காக ஆண்டவர் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை போற்றுவோமா? இந்த நேரத்திலே ஒரு தடவை எல்லாரும் கரங்களை விரித்து உங்களுக்கு தெரிந்தபடி ஆண்டவரை போற்றுங்கள். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். இயேசுவே உம்மை நான் போற்றுகிறேன், ஆண்டவரே உம்மை நான் போற்றுகிறேன் என்று அந்த பார்வையற்றவரை போல ஆண்டவரோடு பேசுவோம். இந்த நேரத்திலே உங்களுக்கு தெரிந்ததை சொல்லி பேசுங்கள். ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார். ஆண்டவர் உங்கள் கண்களை திறக்க விரும்புகிறார். அவர் எவ்வளவு வல்லவர் என்பதை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறார். அவரால் என்ன செய்ய முடியும் என்பதை காண்பிக்க விரும்புகிறார். இருள் இனி உங்களை தாக்காதபடி, இருள் உங்களை இனி மேற்கொள்ளாதபடி, அதிலிருந்து உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார் ஆண்டவர். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் போற்றுகிறோம் ஆண்டவரே. எங்கள் நாவை தொடுகிற ஆண்டவரே, எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிற ஆண்டவரே, எங்களை தொடுகிற தெய்வமே, எங்கள் கரங்களை பற்றி பிடித்திருக்கிற ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம் அப்பா. பெத்சாயிதாவில் இருந்து வெளியே கொண்டு வருகிற ஆண்டவரே, இருளுக்குள் இருந்து எங்களை வெளியே கொண்டு வருகிற ஆண்டவரே, அவர் நம்பிக்கைக்குள் இருந்து எங்களை வெளியே கொண்டு வருகிற ஆண்டவரே, பொல்லாத மக்களிடத்தில் இருந்து எங்களை வெளியே கொண்டு வருகிற ஆண்டவரே, சாப கட்டுக்களில் இருந்து எங்களை வெளியே கொண்டு வருகிற ஆண்டவரே, பொல்லாத பிசாசின் வல்லமைக்குள் இருந்து எங்களை வெளியே கொண்டு வருகிற ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் அப்பா, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. எங்கள் கரங்களை நீர் இறுக்கமாய் பிடித்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் விழுந்து போக விடமாட்டீர், நாங்கள் தொலைந்து போக விடமாட்டீர், எங்கள் கால்கள் கல்லிலே மோதிவிட நீர் விடமாட்டீர். எங்கள் கரங்களை நீர் பிடித்திருக்கிறீர் ஆண்டவரே, எங்களை தொடுகிறீர் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், எங்களை ஆசீர்வதிக்கிறீரே, உம்மை போற்றுகிறோம். எல்லாரும் ஆண்டவரையே நோக்கி பார்க்கலாம் இந்த நேரத்திலே. நன்றி ஆண்டவரே, அன்பின் ஆண்டவரே. இதோ இந்த நேரத்திலே உம்மை நோக்கி பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற எல்லோர் மேலும் உம்முடைய வல்ல கரத்தை வைத்து நீர் ஆசீர்வதிப்பீராக. அந்த பார்வையற்றவரை உம்மிடத்திலே அழைத்து வந்தது போல இந்த ஜெபத்தின் வழியாக இங்கிருக்கிற எல்லோரையும் உம்மிடத்திலே கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. இவர்கள் எல்லோருடைய கரங்களை மீறே இப்பொழுது பற்றி பிடித்துக் கொள்ளும். இங்கு வந்திருக்கிற பெரியவர்கள், வாலிபர்கள், சிறுவர்கள், ஆண்கள், பெண்கள், ஒவ்வொருடைய கரங்களையும் இப்பொழுது நீரே பிடித்துக் கொள்ளும்படி நாங்கள் மன்றாடுகிறோம். யாருடைய இந்த உள்ளத்தோடு வந்திருக்கிறார்களோ அவர்கள் கரங்களை பிடித்துக் கொள்ளும் ஆண்டவரே. யாரெல்லாம் நோயோடு வந்திருக்கிறார்களோ அவர்கள் கரங்களை பிடித்துக் கொள்ளும் ஆண்டவரே. யாரெல்லாம் தள்ளாடுகிற நிலையிலே, கட்டப்பட்ட நிலையிலே வந்திருக்கிறார்களோ அவர்கள் கரங்களை பிடித்து அவர்களை நீர்தாம் இந்த நேரத்தில் நம்முடைய வல்ல கரத்தினால் தொட்டு ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவருடைய வல்லமை ஒவ்வொரு மேல் இறங்கி வருவதாக, ஆண்டவருடைய வல்லமை ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வருவதாக,
ஆண்டவரே, நீர் உம்முடைய எச்சிலை உமிழ்ந்து அவருடைய கண்களிலே உமிழ்ந்தது போல, உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையை பொழுது இங்கு வந்திருக்கிற எல்லோர் மேலும் நீர் அனுப்பும்படி நாங்கள் மன்றாடுகிறோம். உம்முடைய தொடுதலை இவர்கள் உணர்வார்களாக இந்த நேரத்திலே. இயேசுவே, உம்முடைய வல்ல கரங்களை தொடும்படி நாங்கள் மன்றாடுகிறோம். பலவீனங்கள் நீங்கி போவதாக, கட்டுக்கள் கட்டவிழ்க்கப்படுவதாக, நோய்கள் இயேசுவின் நாமத்திலே சுகமடைவதாக, பயங்கள் இயேசுவின் நாமத்திலே நீங்கி போவதாக, சாபங்கள் இயேசுவின் நாமத்திலே அகன்று போவதாக, பிசாசின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்திலே விரட்டப்படுவதாக, குடும்பத்தில் இருக்கிற இருள் இயேசுவின் நாமத்திலே அகன்று போவதாக, கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் உறவுகளுக்குள் இருக்கிற கசப்புகள், புரிந்து கொள்ள முடியாத தன்மைகள், கோபங்கள் எல்லாம் இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே அகன்று போவதாக. ஆண்டவருடைய கரம் ஒவ்வொருவரையும் தொடற்றும் இந்த நேரத்திலே. ஆண்டவருடைய வல்லமை ஒவ்வொருடைய எலும்புகளிலும் இறங்கி வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய தோளிலும் இறங்கி வருவதாக, இரத்தத்தில் இறங்கி வருவதாக, இரத்த நாளங்களில் இறங்கி வருவதாக, செயல்படாத உறுப்புகள் இப்பொழுது செயல்பட ஆரம்பிப்பதாக, மரித்து போன உறுப்புகள் இப்பொழுது உயிரடைவதாக, மூட்டு வலிகள் மறைந்து போவதாக, உடம்பில் இருக்கிற வீக்கங்கள் மறைந்து போவதாக. ஆண்டவரே, உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால்வரை உம்முடைய வல்ல கரம் ஒவ்வொருவரையும் தொடும்படி நாங்கள் மன்றாடுகிறோம். அற்புதங்கள் நடப்பதாக இந்த நேரத்திலே, அற்புதங்கள் நடப்பதாக இந்த நேரத்திலே, எரிகோ மதில் இடிந்து விழுவதாக இந்த நேரத்திலே, சிறை கதவுகள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால், சங்கிலி கட்டுகள் கட்டவிழ்க்கப்படுவதாக. ஆண்டவரே, இங்கு வந்தவர்களுடைய கண்ணீர் துடைக்கப்படுவதாக, இவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாற்றப்படுவதாக, இவருடைய தோல்விகள் வெற்றியாய் மாற்றப்படுவதாக, இவருடைய இழப்புகள் உயர்வாய் மாற்றப்படுவதாக. எங்கள் ஜெபங்களை கேட்பதற்காய் நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபங்களை கேட்பதற்காய் நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. எல்லார் முதலவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம் இந்த நேரத்தில். எல்லாரும் உற்சாகமாய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். உங்கள் அருகிலே உள்ளவர்களை ஆண்டவர் தொடுவதற்காக நன்றி கூறுங்கள். உங்கள் கணவரை, உங்கள் மனைவியை, உங்கள் பிள்ளைகளை, உங்களோடு வந்திருக்கிற மக்களை, இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொடுவதற்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம் இந்த நேரத்தில். நன்றி ஆண்டவரே, உமை துதிக்கிறோம், உமை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரின் நாமம் துதித்திடுவேன், கண்ணீரெல்லாம் அவர் துடைத்தார், இயேசு என்று பாடிடுவேன், பாவமெல்லாம் மறந்து விட்டார். கர்த்தரின் நாமம் துதித்திடுவேன், கண்ணீரெல்லாம் அவர் துடைத்தார், இயேசு என்று பாடிடுவே.
தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நச்சீடி குழுவின் அருள் தியானத்தில் இணைந்திருந்த உங்கள் எல்லோர் மேலும் ஆண்டவர் இயேசுவின் ஆசீர்வாதம் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமேன்.